இந்த அதிகாலையிலும் எங்களை நீர் ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய ஆராதனையில் கலந்து கொள்ள கொடுத்த கிருபைகளுக்கு ஆயுஷ் ஸ்தோத்திரம். பகலெல்லாம் இரவெல்லாம் காத்து ஆண்டவரே இந்த பகலை கூட்டி தந்தீர். எங்கள் இயேசப்பாவுடைய வல்லமை எங்களோடு இருக்கட்டும், உம்முடைய நாமமையும் படட்டும். இந்த நாளிலும் எங்களோடு அசைவாடு எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 66 சங்கீதம். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் நமக்கு தியானமாக ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வேத பகுதியை வாசித்து நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 66 ராகத்தில் உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவை. கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவர்கள் கலிகூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகளின் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்கள் உயர்ந்திருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் தம்முடைய ஆத்மாவை உயிருடைய வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியையும் புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளுடைய உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொளுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறையாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என்னால் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு சங்கீதத்தை நமக்கு கொடுத்தார். இந்த சங்கீதத்தை நாம் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் தந்து நம்மை பலப்படுத்தும்படி நமக்கு உற்சாகப்படுத்தி ஆண்டவர் தந்த இந்த வேத பகுதியும் கூட வாசித்தோம். அதில் குறிப்பாக ஒரு வசனத்தை நாம் இன்றைக்கு தியானமாக எடுத்துக்கொள்வோம். 13 வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக நம்மை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. 66 சங்கீதம் 13 வசனம். சர்வாங்க தகன பலிகளுடைய உம்முடைய ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். சர்வாங்க தகன பலிகளுடைய உமது ஆலயத்தில் பிரவேசிப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சர்வாங்க தகன பலிகளோடு அவருடைய ஆலயத்தில் பிரவேசிக்க நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்வாங்கமும் சர்வாங்க தகன பலி தகன பலியாக நம்முடைய ஐம்புலன்களையும் ஆண்டவருக்கு நாம் பலியாக கொடுக்க வேண்டும். இந்த புதிய வருஷத்தின் 29 தேதியிலும் கூட மாதத்தின் கடைசி பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். இன்று 29 தேதி
இன்னும் இரண்டு நாட்கள் நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பார்த்து விரும்புகிற இந்த அதிகாலையிலே நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். சர்வ அங்கமும் நீ எனக்கு பலியாக கொடுக்க வேண்டும். உன்னுடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரையிலும் நீர் எனக்கு பலியாக கொடுக்கும் பொழுதுதான் நீ மகிமையை காண முடியும் என்பது தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே கொடுக்கிறதான ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கிறது. ஆம், நாம் இவைகளை நான் சிந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய கரத்தில் முழுவதும் என்னை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒரு அதற்கு இணையான ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது நாம் வாசிக்கலாம். இந்த 13 வசனத்திற்கு இணையான ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 51 சங்கீதம் 19 வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனையும் அலை நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த பலிகளின் மேல் பிரியப்படுவார், ஆகவே அவருடைய பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் விசேஷமாக நாம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து விரும்புகிறது என்னவென்றால் சர்வங்கமும் நாம் அவருக்கு சில வேளை காளைகளை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதில்லை. காளைகளை அவர் எதிர்பார்க்கிறார் என்று சொல்ல முடியாது. அதுவும் நாம் செலுத்துகிறோம். ஆனால் பலவிதமான வெள்ளாடு, ஆடு, காட்டுப்புறா இவையெல்லாம் பலி செலுத்துகிறார்கள். பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, போஜன பலியாக, சமாதான பலியாக, இப்படி பல பலிகளை நாம் கர்த்தரிடத்திலே நாம் செலுத்துகிறோம். ஆனால் விசேஷமாக இந்த நாளிலே பார்க்கும் பொழுது சர்வாங்க தகன பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை பார்க்கிறோம். சர்வாங்கமும் நம்முடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரையிலும் ஆண்டவர் பலி செலுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அதைத்தான் ஆண்டவருடைய மகிமையை காணும்படி கர்த்தர் செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51 அதைத்தான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை தாவீது பார்க்கும் பொழுது தாவீது பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கதறி கர்த்தரிடத்திலே நான் எதை செய்ய வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நீ ஒரு பகுதியிலே நீ பலி செலுத்தி இருந்தாலும் உன்னை எனக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 51 நாம் பார்க்கிறோம். உன்னை எனக்கு நீ தேவை என்று அப்பொழுதுதான் தாவீது முழுவதும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தன்னை தாழ்த்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அவன் சர்வ அங்கத்தையும் ஆண்டவருக்கு முன்பாக செலுத்துகிறதை நாம் காண்கிறோம். ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரையிலும் சர்வாங்க தகன பலியாக நம்மை ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக, அவர் நம்மை வழிநடத்துவாராக, அவருடைய கிருபை கூட இருப்பதாக. ஆண்டவர் அப்படியாக அதைத்தான் 51 சங்கீதத்தில் எல்லாவற்றையும் நீ பலி செலுத்தி இருந்தாலும் முழுமதிமாக நம்மை ஒப்பு கொடுப்பது அவசியம் என்பதை நாம் அறிகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இன்னொரு பகுதியிலே ஒரு வசனத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது 22 சங்கீதம் 25 வசனத்தை நாம் பார்க்கிறோம். 22-25, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். நாம் பலிகளை, பொருத்தனை பலிகளை நாம் செலுத்துகிறது என்பதை இங்கு பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் பொருத்தனைகளை தேவ சமூகத்திலே நாம் செலுத்துகிறது அவசியம். இன்றைக்கு சில வேளை பொருத்தனைகளை நாம் சொல்லி, ஆண்டவரே, நான் உமக்கு என்னை ஜீவ பலியாக கொடுக்கிறேன், முழுவதுமாக என்னை சர்வாங்க தகன பலியாக கொடுக்கிறேன் என்று கர்த்தரிடத்தில் நம்மை பொருத்தனையாக ஏறெடுத்து
கர்த்தரிடத்தில் இருக்கிற இந்த அற்புதங்களை நாம் சுதந்திரிக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தின் புத்தகம் 50 சங்கீதம் 14 வசனத்திலே, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமான குருவின் பருத்தனைகளை செலுத்து. இப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இடுவோம், பொருத்தனைகளை நிறைவேற்றுவோம். நான் இந்த பொருத்தனைகள் என்றெல்லாம் இப்பொழுது இவைகளை சொல்லும் பொழுது ஏராளமான காரியங்களை நான் சொல்ல முடியும். உண்மையாகவே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று யோபு சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். அதே போல தான் என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ பொருத்தனைகளை நேர்ந்து அந்த பொருத்தனைகளெல்லாம் நிறைவேற்றி முடிந்த பின்பும் சில சஞ்சலங்கள் வருகிறது. ஆனால் அவைகளெல்லாம் நினைக்கும் பொழுது வேதனையாகவே தோன்றுகிறது. கர்த்தர் யாவற்றையும் காண்கிறவராக இருக்கிற ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் இந்த நேரத்திலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நாளிலும் ஆண்டவருடைய மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆண்டவர் இறங்குவாராக. விசேஷமாக நாம் அந்த ஆண்டவருடைய செயல்கள் நம்மோடு காணப்படும்படி கர்த்தர் நமக்கு இறங்கி தேவ சித்தத்தை செயல்படுத்தும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே இந்த காலை வேளையிலும் கூட தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. பொருத்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது தேவ அற்புதங்களை நாம் காண்கிறோம். கர்த்தருடைய அற்புதங்களை நடக்க சங்கீதம் 116 சங்கீதம் 14 வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 116:14 ஒரு வார்த்தையை கூட நாம் இப்பொழுது சந்திக்கலாம். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். இப்பொழுது ஆண்டவருக்காக நாம் எதையாகலும் பொருத்தனை செயல்படுவோமே, ஆனால் அது முழுவதும் நாம் செலுத்த வேண்டும். ஜனங்களுக்கு முன்பாக நாம் செலுத்த வேண்டும். நான் ஆண்டவருக்கு நான் இதை கொடுக்கிறேன், என்னை கொடுக்கிறேன், அல்லது என் பொருளை கொடுக்கிறேன், நான் ஒரு பணத்தை கொடுக்கிறேன் என்று நாம் நேர்ந்து கொண்டால் அது முழுவதும் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் பக்தன் தாவீது சொல்லும் பொழுது, அதை நான் ஜனங்களுக்கு முன்பாக நான் செலுத்துகிறேன், மறைவிடமாக அல்ல. அப்படி நாம் ஜனங்களுக்கு முன்பாக நாம் செலுத்தும் பொழுது ஜனங்கள் அதை பார்ப்பார்கள், அவர்களும் அதை செய்வார்கள். ஆகவே இந்த நாட்களிலும் இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய மகிமை ருசித்தவர்களாக நாம் இந்த வாசித்த பகுதியின் அடிப்படையிலே தேவனுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் கூடிய கூடிய நம் பாடலை நாம் பாட கேட்டு தொடர்ந்து சில நேரங்களிலே, இப்பொழுது நமக்கு இசையின் ஒரு சூழ்நிலை இல்லை, இந்த காணொலியிலே நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை பாடலை நாம் நினைத்தவர்களாக, இந்த கேட்ட வசனங்களை நாம் நினைத்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் செபிக்கப் போகிறோம். இந்த நாட்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே நாம் வாசித்து சங்கீதம் 65 சங்கீதத்தின் அடிப்படை 66 சங்கீதத்திலே நாம் வாசித்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த பாடலை நாம் இணைந்து பாடுவோம். தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், நீர் இல்லாத நிலம் போல உம்மை பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னம் ஓடி வருகிறேன். உம் வல்லமை கண்டு உலகை மறக்கிறேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை எனக்கு போதும். உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. படுக்கையில் உம்மை நினைக்கிறேன், ராஜாமத்தில் தியானிக்கிறேன். உமது சிறகுகளின் நிழலில் நிலைய உலகை மறக்கிறேன். என் ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது. உம் வலக்கரமோ என்னை என்னாலும் தாங்கி கொண்டது. உணர்ந்து இந்த பாடலை பாடி நாம் செபிக்கப் போகிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன், நீரில்லா நீளம் போல உம்மை பார்க்கிறேன்.
தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன் நேரில்லா நிலம் போல உம்மை பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன் ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறேன் உம் வல்லமை மகிமை கண்டு உம் வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கின்றே உலகை மறக்கின்றேன் தேவனே என் தேவா உம்மை நோக்கிறேன் நீரில்ல நீலம் போல உம்மை பார்க்கிறேன் ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே ஜீவனை பார்க்கிலும் உம் கிருபை எனக்கு போதுமே உதடுகளாலே துதிக்கின்றேன் உதடுகளாலே துதிக்கின்றேன் உலகை மறக்கின்றேன் உலகை மறக்கின்றேன் தேவனே என் தேவா உம்மை நோக்கினே நீரில்ல நிலம் போல உம்மை பார்க்கிறேன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் ராசாமுத்திலும் தியானிக்கிறேன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன் ராசாமுத்திலும் தியானிக்கிறேன் உம் சிறகுகளின் நிழல்தனிலே உம் சிறகுகளின் நிழல்தனிலே உலகை மறக்கின்றேன் உலகை மறக்கின்றேன் தேவனே என் தேவா உம்மை நோக்கினேன் நேரில்ல நிலம் போல உம்மை பார்க்கிறேன் எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது உம்மலக்கரமோ என்னை நாளும் உம்மலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது தாங்கி கொண்டது தேவனே என் தேவா உம்மை நோக்கினே நீரில்ல நிலம் போல தாகுமாய் பார்க்கிறேன் வாழ்நாளெல்லாம் உன்னாமும் வாழ்த்தி பாடுவே வாழ்நாளெல்லாம் உன்னாமும்
வாழ்த்தி பாடுவேன் சுவையான உணவு உண்பது போல் சுவையான உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன் திருப்தி அடைகிறேன் தேவனே என் தேவா உம்மை நோக்கினே நேரில்ல நிலம் போல உம்மை பார்க்கிறேன் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் கூட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற தேவன் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக நாம் தொடர்ந்து செபிப்போம் கர்த்தர் இந்த நாளில் கூட தேவ கிருபை நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக உண்மையாகவே இந்த கேட்ட வார்த்தைகளும் இந்த பாடல்களும் உலகத்திலே மனிதனும் எல்லாவற்றையும் நாம் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிற ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறவர் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆகவே கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம் இப்பொழுது நாம் செபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நீர் எங்கள் மத்திலே கிருபையாய் இறங்கி வருகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் கூட உம்முடைய சித்தம் எதுவோ அது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தேவனே என் தேவா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஐந்தாவது சனிக்கிழமையிலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களை நீ கூட்டி சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து செபிக்கிற ஒரு நாளாக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கிருபை எங்கள் மத்திலே இறங்கி ஆண்டவரே உம்முடைய வல்லமை விளங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்தாவியானவர் நீர் எங்கள் மத்திலே அசைவாடும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் இன்றைக்கு வேண்டிய உணவு பலன் சுகம் ஆரோக்கியத்தை நீ கட்டளையிடுவீராக எங்களுக்கு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நீ சபையிலே நீ கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவ கிருபை ஊற்றப்படும்படி செபிக்கிறோம் தேவன் நீர் எங்கள் மத்திலும் இம்மட்டுமாய் கிருபையாய் இறங்கி வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தாவியானவர் சகல சத்தியங்களிலும் எங்களை நடத்தும் சூழ்நிலைகளை நீர் அறிகிறீர் சமாதானம் சந்தோஷம் தாரும் உமக்கே மகிமையும் கனமும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே ஆமென் இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம் ஆமேன் ஆமென்